பொறுதிதான் என் மகனே பெரியோர் ஆகுவது, பொறுமை பெரிது புவியாழ்வார் என் மகனே. ஹலோ, வணக்கம் புறம்போக்கு, என்னடா பண்ணிட்டுருக்க? எனது மெயிலில் அந்த ஏதோ ராம் பிரசாத்ன்றவன் வீடியோ போட்டிருந்தான், ஏதோ என் தலையை வாங்க சொல்லி வேண்டுகோள் கேட்குறியா? ஏன்டா நீ ஒழுங்காக உன் வேலையை பார்த்துன்னு இருந்தா நான் ஏன்டா ஒன்று திட்ட போகிறேன்? எதுக்குடா மாமா வேலை பார்த்துட்டு சுற்றி நிற்கிற? அறம்பாடியார் சித்தர்கள் பாடல்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று அவன் மூலியமாக ரெடி பண்ணி, இந்த துரை திருநாவுக்கரசு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, இந்த ராம் பிரசாத்து இந்த சந்தன் சாம்பராஜு, இவனுங்களுக்கு இவனுங்களுக்காக ஏற்ற மாதிரி பாடல் போடுவாங்க. இதை வந்து அறம்பாடி சித்தர் எழுதி உனக்கு என்ன மலையிலேருந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாராடா புடிமாங்கண்ணே. முதல்ல ஹிஸ்ட்ரியை பாட்டி பாடுறேன். ஒரு சித்தர் பாடல் எழுதுனா அந்த பாடல் முழுமையான பிறகு தான் அது வெளிப்படவே ஃபஸ்ட்டு செய்யும். நீ என்னன்னா ஒரு ஒரு பாடலாக போடுவாங்களாம், இவர் வந்து கமான் வரும் அடுத்த பாடல் எதுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டா 195க்கு மேலே பாடல் இல்லை? ஏன் எழுத தெரியலையா முட்டாளே? நீ செய்கிறது சாதாரண பாவம் இல்லைடா. கல்கி யாருன்னு எனக்கு தெரியும், நீ செய்கிற இந்த மானங்கட்ட வேலைக்கெல்லாம் என்ன தண்டனை உனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் மரணம் வந்து கொடூரமாக இருக்கும்டா. உன் மரணத்தை பார்த்து இனி எவனுமே கல்கியை பற்றி ஃபேக் நியூஸ் போட மாட்டான். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சதன் சவராஜ். அகில திருட்டு அம்மனையிலேருந்து ஏதாவது பெருசாக போடலாம், அதை பற்றி வாசிக்கலாம், நிறைய நீதிகத்துகள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி சிலபஸ் உள்ளே போனாலும் ஏதாவது உள்ளே க்ராஸ் டாக் பண்ணி என்னை பேச வந்ததை பேச விடாமலே தடுக்கிறானுங்க. களி பிடி அவ்வளோ கிளம்புற ஸ்டேஜ் இல்லையா, அதனால் அப்படி போட்டு மக்கள் ரூபத்தில் உள்ளே இறங்கி செதுக்கி செய்கிறீங்க, சிறப்பாக இருக்குது. இப்போ 100 அடி வேறு வந்திருக்கு. கலியுக காவியம்னு நான் அறம்பாடி சித்தர் பாடல்களை பொக்கிஷமே பாதுகாத்துட்டு வரேன். அது தமிழே தெரியாத ஒரு தருதரை தாறுமாறாக கிழிச்சிருக்கிறான். அந்த ஆடியோ இப்போ தான் கேட்டேன். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொல்கிறேன். நிறையா வரும், அதுவே தானாக உள்ளேந்து வரும், சித்தர்களே பேசுவாங்க, அப்போ கேட்டுக்காங்க. இந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். அகிலத்திட்டு அம்மனையிலேருந்து 2 வரி இப்போ போட்டிருக்கேன். நிறையா பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன், நாளைக்கு நாளைக்கு அப்படி பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக எடுத்தாச்சு இந்த 2 வாரத்துக்கு. அகிலத்திட்டு அம்மனை தான் ஜூன் மாதம் வரைக்கும். ஸோ இப்போ இந்த பாடலில் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பொறுமையே உயர்வு தரும் அப்படிங்கிறாரு ஐயா வைகுந்தர். மகனே, பொறுமை தான் உனக்கு மிகப்பெரிய உயர்வு தரும், புவியை ஆளும் ஆளுமை தரும் அழிவில்ல ஆட்சியாளனே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமையாக இரு, காலம் உனக்கு வசப்படும், கைகூடும். பொறுமையே உயர்வு தரும் மகனே, பொறுமையுடன் இருப்பவரே புவியாழ்வார் என் மகனே அப்படின்னு சொல்லி ஐயா வைகுந்தர் மிக அற்புதமாக இந்த பாடலில் சொல்கிறாரு. பொறுமையாக இருக்கு சொல்கிறாரு திருவள்ளுவர் மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி ஒருத்தர் ஆடியோ இப்போ கேட்டிருப்பீங்க, அவனுக்கு வந்து சொல்லுன்னா பொறுமா. இப்போ ஒரு நம்ம ராதாகிருஷ்ணனை திட்டிருக்காரு, ராதாகிருஷ்ணன் இஷ்யூலாம் நாங்கள் பின்னாடி பிரிந்து திட்டுவோம், அது வேறு விஷயம். அவன் யாருன்னே தெரில, எப்போருந்து எங்கேருந்து முளைச்ச காலான்னே தெரியல. அவன் தமிழனே கிடையாது, கன்னடனோ கேரளாவோ யாது முறையே அவரும் கேள்வி அதுவே ஆரம்பித்தோம். அவன் அறம்பாடியார் பாடலை முழுமையாக படித்தவன் கிடையாது. நீ ஒருத்தரை குறை சொல்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அவரை பற்றி நீ ஏற்று ஜெட்டு அறிஞ்சவனாக இருக்கணும், அவர் கூட கொஞ்ச நாள் பழகினா இருக்கணும். ஒருத்தர் கூட 1 வருஷம் பழகியிருந்தாலும் அவர்களை வெறுக்க நினைத்து மனம் நினைக்கும், அவனை வெறுத்தரலாம்னு நினைக்கும். ஓரிரு கூட 1 வாரங்கள் 1 மாதம் பழகியிருந்தால் கூட அவர்களை நினைத்து மனம் ஏங்கும். ஏன்னா ஒருத்தரை வெறுக்கலாமா அவரை நினைக்கலாமான்னு முடிவு பண்ணுறது அவங்க நம்மக்கிட்ட செலுத்துகிற அன்பில் தான் இருக்குது. ஸோ அதனால்தான் நான் கூட என்னையும் ஒரு பிள்ளையும் கம்பேர் பண்ணி யூடியூப்பில் பேசுகிறாங்க. என்னையும் ஒரு பொண்ணையும் லவ்வர்ஸ் மாதிரியும் மெயில் வருது, கமெண்ட் வருது. இன்னைக்கு கூட யுக சன்னியாச்சி என்னையும் அந்த பொண்ணையும் கம்பேர் பண்ணி பேசினார். சி, இந்த கம்பரேஷன் எங்களை ஒப்பிடாதீங்களா, நான் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரின்றதுக்காக வேண்டி நான் என் முன்னாள் காதலி என் மனைவி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டுருக்கிறேன். அப்போவாச்சும் நானும் ராதாவும் லவ் பண்ணுறோம், நானும் தீபாவும் லவ் கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, என் முன்னாள் காதலி எனக்காக காத்திருக்கிறா. அது ராதாவுக்கும் தெரியும், தீபாவுக்கும் தெரியும்.
ஸோ இவர் என் டைரி படிச்சிருக்கா, இவருக்கு இவருக்கு முன்னாடி நான் அவளை காதலித்த கதையெல்லாம் நினச்சி ஒழுங்கியிருக்கிறேன். அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவும் பண்ணியிருக்கேன், கல்கியின் காதல் கதைன்னு. அதே மாதிரி ராதாவுக்கும் தெரியும் நான் தீபாவை கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்த பிறந்துருச்சுன்னு. இருந்தாலும் அவன் காத்திருக்கிறான், நாங்கள் ஒரு நண்பர்களாக பழகிட்டுருக்கோம். ஸோ அதை சார்ந்து சார்ஜ் போட்டுட்ருக்கேன். இப்படி நான் இப்படி ஒரு நான் வேறு பிள்ளைங்களை விரும்புகிறான்னு சொல்லியும், இல்லை இல்லை நீ வந்து அந்த களத்தை தான் விரும்புகிற, நெருப்பு களம் தான் நீ என்னமோ சொல்லிட்டு தெரியறானுங்க. இன்னும் நான் எப்படி என் ஃபீலிங்ஸை நான் அப்படி இல்லைடா இப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இப்போ ஒருத்தன் புதுசாக கிளம்பியிருக்கிறான், ராஜன் அரம்பாடி சித்திர பாடலில் ஏன் கலியுக காவின்னு சொல்கிறேன். அந்த பாடல்கள் வந்து என்ன நோக்கியோ, திருநாகாசன் நோக்கியோ, ராம்பிரசாத் நோக்கியோ, துரை நோக்கியோ எழுதப்பட்டிருக்குது, அவங்களுக்கு ஜாலராக தட்டுதே. அதெல்லாம் சித்திரங்கள் பாடலாம் ஒட்டுமொத்த தொகுப்பாக வந்துருண்டா, அதுக்கப்புறம் தான்டா ரிலீஸே ஆகும். நீ என்னடா பிட்டு பிட்டாக கமெண்டில் போட்டுட்டு தெரியற, ஏன்டா மாமா பையனை அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணனை மானாவரியாக திட்டிருக்கிறான். உள்ள பீப் எஃபெக்ட் போடுற அளவுக்கு இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டிருக்கான். பரவாயில்ல, இந்த பாடல்கள்லாம் பல நூறு பல 10-20 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு பிட்டாக வெளியிடுது. அதையும் சித்திர ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒட்டுக்கு மொத்துக்காக கொடுத்தா எடுத்து அதை இருந்துட்டு அசர்ந்து தூங்கிடுவேன்னு சொல்லி சிறுக சிறுக பகிர கொடுக்கிறேன் மகனே ஐயனே கல்கியேன்னு சொல்கிறாரு. நீ எல்லா பாட்டியும் ஒட்டுக்காக கொடுத்துட்டா சோம்பல் வந்து படுத்துருவ, அதனால் உனக்கு பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறேன், நல்லா கேட்டு உள்வாங்கி உணர்ந்துகொள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. இன்னொன்று 195 மேலே பாடல் வராதுன்னு யார் சொன்னது? இன்னும் ஒரு 2 வாரங்களில் பாடல் வரதான் போகுது, இன்னும் நிறைய பாடல் 300 தாண்டி போக போகுது. அப்படியே பாடல் வந்தாலும் வரலனாலும் முக்கியமான 60-70 பாடல் வந்துருச்சு. தலைவனுக்கு இனம் காணவும் சுட்டி காட்டவும் தன்னிலை உணரவும் அது கிடச்சிருச்சு. அந்த பாடல் மிக உன்னதமானவை, அவள் உலகம் கொண்டாடும் நாட்கள் மிக அருகாமையில் இருக்கிறது. நீ பாடல் முழுமையாக படிக்காமல் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை முழுமையாக ஏற்காமல் கற்காமல் நீ குறை சொல்கிறது இது உன் அம்மாவை தப்பாக நினைக்கிறதுக்கு சமம். தெளிவாக புரிஞ்சுக்கோ மறுபடியும் சொல்கிறேன், நீ வந்து உங்கள் தாயை சந்தேகப்படுறதுக்கு சமம் சித்தர் பாடலில் நீ குறை சொல்கிறதுக்கு. ஏதாவது சில பாடல்கள் இடைச்சொல்கள்னு சொல்லு, நாலடியாரில் இடைச்சொல்கள் இருக்குது, நான்மணிக்கடிகள் இருக்குது, சங்க இலக்கியத்தில் புறநானூரில் 10 பத்தெல்லாம் 1 பத்தும் கடைசி பத்தும் காணாமலே போயிடுச்சு, கரையாக அரிச்சிருச்சு, அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்? ஆ, அப்போ சித்தர் எழுதிய பாடலுக்கான சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், இவர் சொல்கிறான் கல்கி நான் பார்த்துட்டேன், கரெக்டான டைமில் வந்து ராதாகிருஷ்ணா உன்னை போட்டு தள்ளிடுவேன், அதுக்கப்புறம் உன் குழுவில் துறைக்குழுவில் இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரும் தூக்குவேன், திருநாகரசு வந்து துறை சேர்மன் துறையிலேருந்து சாந்தன் சாம்ராஜ் வரைக்கும்ங்கிறான். மயிரை கூட கொடுக்க முடியாது ராஜா, நான் தான் சொல்கிறேனே, நீ எதுக்கு அரம்பாடி சித்தர் ராதாகிருஷ்ணன் தேடிட்டு இருக்கிற? sambraj@gmail.com 9360-55-0396 சேலம் மாவட்டம் மேற்றோட்டம் மேச்சேரியம். நீ நேராக நம்மகிட்ட வா, எல்லா சிலபஸும் உன்னை தூக்கி போடுறேன். நீ நேருக்கு நேராக என் கண்ணை பார்த்து நில்லு, அப்புறம் சொல்லு, ஆ பேசிக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ ஆடியோ வாய்ஸில் தமிழே தெரில, நீ தெலுங்கா கன்னடமா கேரளாவா கருமுடிச்சுன்னு என்னன்னே தெரில. இதில் வேறு அவரை புறம்போக்குங்கிற, கேரளா கேடுகட்ட நாயங்கிற, மாமா பயலுங்கிற, அப்புறம் சித்திரல் பாடல் முழுமையாக வர்றதுக்கு முன்னாடி எப்பறா உங்களுக்கு கை கழிச்சு, நீ வந்து 195 பாடலுக்கு மேலே இடம் போடலை, பாவம் இல்லைடா, மகா புண்ணியம், அவர் பாவம் பண்ணிட்டாரான், மகா புண்ணியம் பண்ணிட்டுருக்கிறாரு, சித்தர் முன்னோர்கள் பாடல்களை நமக்கு அழகாக பொக்கிஷமாக எடுத்து வழங்கிட்டு வர்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. 10 பத்தில் இடைச்சவர்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்காத பரதேசிங்க, நான் அரம்பாடி சித்தரை வந்து நீங்கள் கிழிச்சிட்டீங்க. நான் அது சொல்கிறேண்ணே, நீ 9வது வகுப்பா 10வது வகுப்பான்னு தெரியலடா, நீ 9வது வகுப்பானவனாக இருந்தால் போயிட்டு உருப்படியான ஒரு ஆத்திச்சூடியோ மூத்துரையோ நலவின்பாவோ நான்மணிக்கடிக்கையோ திருக்குறளோ எடுத்து படி. உன்னை யாரும் அரம்பாடி சித்தரை பார்க்க சொன்னது, கேட்க சொன்னது, அதை சார்ந்து கமெண்ட் பண்ண சொன்னது, உனக்கு என்னடா அந்த தகுதி இருக்குது? நீ வந்து உனக்கு பிடிச்ச வீடியோ ட்ரா ட்ரிப்ளெக்ஸ்ன்னு அடிச்சுன்னா நிறைய வீடியோ வரும், உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு பழகிட்டுடுறா, ட்ரைனிங் எடுறா, அதை விட்டுட்டு எல்லாம் பச்சை பசியாக பேசிடுவோம்டா, உங்கள் க்ரைமுக்கெலாம் நான் கவலைப்படுறோம் இல்லைடா. அதான் சொல்கிறேன்னா, இந்த உத்ராட்சமும் லிங்கமும் நம்ம கழுத்துக்கு வந்த பிறகு உயிரனுக்கு சம்மண்டா தருதலை. இன்னொரு நாளைக்கு பாடலை பற்றியோ அரம்படியார் பற்றியோ திருநாவுக்கரசை பற்றியோ நான் கமெண்ட் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், ட்ரோல் பண்ணுவேன். ஆனால் அவரை நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்களோ அலட்சியப்படுத்துனீங்களோ மொத ஆளாக நான் தான் கேள்வி கேட்பேன். விளையாட்டு முக்கியங்கன்னா என்ன புரிஞ்சிக்க முடியாது உங்களால், ஏன்னா என் கூட 20 வருஷம் குடும்பம் நடத்துகிறவங்களாலேயே என்னால் புரிஞ்சுக்க முடியாது நிலையில் இருக்கிறாங்க.
பார்த்து ஜாக்கிரதையாரு, அட்ரஸ் கொடுறா நான் நேரில் வரேன், அதை கொடுறா இங்கே இதை கொடுறான்லாம் ஒன்றும் என்ன தேர்ற, நீ அவ்வளோ பெரிய அறிவாளி பிரில்லியன்ட்டு புடுங்கியாக இருந்தா நீ அவரை பச்சை பச்சை திட்டிருக்கிற அது வேறு விஷயம், நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஏன் அவர் அவரோட அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது, அவனால் ஒரு ஃபோன் நம்பர் எடுக்க முடியாது, அவனால் நான் அட்ரஸு ஃபோன் நம்பரு பஸ் ரூட்டு நம்பர்லாம் சொல்கிற வரியா, திரு ராதாகிருஷ்ணனை பார்க்கலாமா, நேருக்கு நேர் மோதலாமா, வாக்குவாதத்தில் ஒன்றும் கத்தி வெட்டு அடித்தடிலாம் வேண்டாம், கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாவான், ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தர் 2000 வருஷம் வாழ போகிறது கிடையாது, ஆளுக்கு ஒருத்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு சாவது உறுதி, மோதிக்கிறதுனா மோதிக்கலாம் அது வேறு விஷயம், மூடிட்டு அறிவு இருந்தால் பொறுமை இருந்தால் பொறுத்திருந்து பாரு, இல்லைனா மூடிட்டு போயிட்டு நான் சொன்னமாரி பாத்ரூமில் உட்காந்து வீடியோ பாரு, இந்த வீடியோ பக்கம் வராத, இந்த சாப்டர் நினைக்காத, நீ தமிழ்லேயே கிடையாது, பாடலை முழுமையாக படிக்காதவன், சிவன் சாபத்தை முழுமையாக பெற்றவன், அரசுர அசுர இனம் அரக்கர் இனத்தைச் சேர்ந்தவன், அதனால் அறம்பாடி சித்திரை பற்றி எனக்கு தெரியும், அவர் பாடல்களில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நாங்களாம் டாக்டரேட்டு போயிட்டுருக்குன்னா 4 டிகிரி 5 டிப்ளமோ சும்மா அங்கே உக்காந்துட்டு மாவு பசஞ்சிட்டுலாம் இல்லை, புரோட்டா தட்டுற மாஸ்டர் மட்டும் இல்லை, நல்லா கவனிச்சிக்கணும், காரணக்காரி இல்லாமல் எந்த விஷயத்துலையும் ஏற மாட்டோம், பொறுமையாக இருந்து சிந்தித்து செயலாற்றணும், இல்லைனா செதுக்கிடுவோம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சம்ராஜ், நன்றி, வணக்கம்.